வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருந்தது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 57 வயது மூதாட்டி ஒருத்தங்க வெறும் பிச்சை மட்டுமே எடுத்து 5 மாடி வீடு, பேங்க்கில் கோடிக்கணக்கில் பணம், ஜாலியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு செம்மையாக செட்டில் ஆகியிருக்காங்க. அந்த பாட்டியை போலீஸ் எப்படியோ மோப்பம் பிடிச்சி கைது பண்ணுறாங்க. விசாரணையில் அந்த பாட்டி சொன்ன விஷயம் ரொம்பவே ஆச்சரியமாகவே இருந்துச்சு. அப்படி என்ன சொன்னாங்க அந்த மூதாட்டி, வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சம்பவம் நடந்தது எகிப்து நாட்டில். 57 வயதான நபீசா அப்படிங்கிற மூதாட்டி கடந்த 30 வருஷமாக பிச்சை எடுத்துகிட்டு வராங்க. நபீசாவோட 27வது வயதில் அவரோட கணவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நபீசா பிச்சை எடுத்துருக்கிறாங்க. அப்படி பிச்சை மட்டுமே எடுத்து நிறைய பணம் சம்பாதிச்சு அதை பேங்க்கில் டெபாசிட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? இந்திய மதிப்பில் 1.5 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாமல் நபீசா சொந்தமாக 5 மாடி வீடுகளும் வச்சுருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் வாடகைக்கும் விட்டுருக்கிறாங்க. அந்த வருமானமும் நபீசாவுக்கு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இவ்வளோ வருமானம் வந்தாலும் நபீசா பிச்சை எடுக்கிறத மட்டும் விடவே இல்லை. நார்மலாக நடந்து போய் பிச்சை கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீல் சேர் ஒன்று வாங்கி அந்த வீல் சேரில் தான் போய் பிச்சை எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க காலில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போலீஸுக்கு நபீசா மேலே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனே போலீஸ் நபீசாவை ஃபாலோ பண்ணும்போது தான் நபீசா நடிக்கிறது தெரிய வருது. நபீசாவோட லைஃப் ஸ்டைலை பார்த்து போலீஸே வாயை பிளந்துருக்காங்கன்னா பாருங்கள். உடனே நபீசாவை கைதும் செய்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்குது ரஷ்யாவில். பரபரப்பான சம்பவமாக இது பேசப்படுது. அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடி ரூபாய் மதிப்பான சொகுசு காரை ஒரு இளைஞர் வந்து தீ வச்சு எரிச்சிருக்கிறாரு. ரஷ்யாவை சேர்ந்த லித்வின் அப்படிங்கிறவர் ஒரு யூடியூபர். இவர் அந்த பகுதியில் ரொம்பவுமே பிரபலமானவராக இருக்கிறாரு. இவர் 2.4 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காரை வாங்கியிருக்கிறாரு. அவர் அந்த காரை வாங்கினாலிருந்து தினமும் ரிப்பேர் ஆகிட்டே இருந்திருக்கு. தொடர்ந்து 5 தடவை காரை சர்வீஸும் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் எதுவுமே வேலைக்காகலை. கார் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருந்துச்சு. ரொம்பவும் விரக்தி அடைஞ்சி லித்வின் தன்னோட காரை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கிறாரு. அதை வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. ஆனால் இந்த சம்பவனால் கார் தயாரிப்பு நிறுவனங்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. பாவம் அந்த யூடியூபருக்கு கார் போனது தான் மிச்சம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு பேசாமல் காரை யாருக்கிட்டாவது விற்றுருந்தா பாதி காசாவது கிடச்சிருக்கும்ல. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.